அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 20-24 முடிய இதன் விளக்கம் அறிவோம். இங்கே குறிப்பிட்டுள்ள பெத்சாயிதா, கொரோசின், கபர்னாகும் போன்ற நகர்கள் கல்லிய நகர்கள்தான். இருப்பினும் அவற்றின் குடிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இது கல்லிய நகர்வாழ் மக்களாகிய மேட்டுக்குடி மக்கள், அதே நேரத்தில் மீனவர்கள் போன்ற ஊர் ஒதுக்கில் வாழ்ந்த எளியவர்கள். பொருளாதார வசதிகளை முன்னிட்டு பிளவுபட்டிருந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. கல்லிய பாமர மட்டுமே திரளாய் இயேசுக்கு பின் சென்றன. ஆனால் நகர்வாழ் மக்கள் இயேசுவை புறக்கணிக்கவே செய்தன. எனவே சமய தலைவர்களும் பொருளாதார செல்வாக்கு படைத்தோரும் இயேசுவையும் அவரது நற்செய்தியும் ஏற்க தயங்கினார்கள் என்பது தெளிவாகிறது. அன்பார்ந்தவர்களே, பரிவும் தாழ்மையும் இரக்கமும் அமைதியும் நிறைந்த இயேசுவின் இன்னொரு முகத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவற்றை கண்டிக்க தொடங்கினார் என்று வாசித்து வியக்கிறோம். இயேசுவின் கண்டனம் நியாயமானதுதான். காரணம், இயேசு கண்டிப்பது 3 நகரங்களின் மீது. கொரோசின் நகர், பெத்சாயிதா நகர், கபர்னாகும் நகர். இயேசு பல சிற்றூர்களிலும் நற்செய்தி அறிவித்து வல்ல செயல்கள் பல நிகழ்த்தியிருந்தார். அவைகள் இயேசுவின் செய்தியை ஏற்றுக்கொண்டன, மனமாறின. ஆனால் நகரங்கள் மனம் மாறவில்லை. காரணம், நகரங்களுக்கு உரிய தடைகள் செல்வம், அறிவு, மீட்டினமான மனநிலை, உலகியல் ஆர்வம் போன்றவை அம்மக்கள் மனம் மாறவிடாமல் தடுக்கின்றன. எனவேதான் இயேசு கண்டிக்கின்றார். அது நியாயமானதே. இன்று இறைமகன் இயேசு நம்மையும் நமது குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வையும் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது நாம் இயேசுவின் மனநிலையில் செயல்படுகிறோமா? இவ்வுலக போக்கின்படி செயல்படுகிறோமா? இந்த உலகம் நன்மைகளை நல்லவர்களை உடனே மறந்து விடுகிறது. அத்தகைய மனநிலை இருக்கிறதா? இயேசுவின் மனநிலையில் ஏழை எளியவர், கைவிடப்பட்டோர், மிகவும் துன்பத்தை சந்திக்கின்றவர்கள், அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடுகிறேனா? அதற்காக என்னையே ஈடுபடுத்துகிறேனா? பல நேரங்களில் ஆடம்பரமான வாழ்வு, உலக போக்கிலான செயல்பாடுகள் இவற்றிற்கு கவனம் செலுத்தி இறைவனது விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டு விடுகிறோம். இந்த மனநிலை நம்மில் மாறட்டும். இயேசின் மனநிலை நம்மத்தில் உதயமாகட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் குரலுக்கு திறந்த மனத்துடன் செய்யும் எடுக்கின்றேனா? நான் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றேனா? கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற போது அதை உணர்ந்து அவரது அன்பை ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும்
உம் அரும்பெரும் செயல்களை, வல்ல செயல்களை உணர்ந்து நன்றி செலுத்தவும். உமது குரலுக்கு திறந்த மனதோடு செவி கொடுக்கவும். நாங்கள் எங்களது தவறுகள், குறைகள், பலவீனங்களிலிருந்து மனமாறி உமக்கு வந்த வாழ்வாழ வரந்தாரும். ஆமீன்.